Yummy, yummy, yummy. வணக்கம். லாக்டவுன் போட்டிருக்காங்க, உடனே வைஃப் வந்து என்ன வந்து மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி பண்ண சொல்லிட்டாங்க. இந்த டிஷ்ஷுக்கு பேர் ஹஸ்பண்ட்ஸ் கிரேவி. என்ன என்ன பேர் வச்சுக்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள். கொரோனா காலம்ங்கிறதுனால கொஞ்சம் வந்து சுடு தண்ணியில் மஷ்ரூமை வந்து போட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபை கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் எவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள். கேப்சிகம் கட் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்னென்ன எடுத்துருக்கேன்னு. ரெண்டு தக்காளி, உள்ள பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாசத்துக்கு சின்ன கருவேப்பிலை, அதே மாதிரி மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபெனல் சீட்ஸ், அதாவது சோம்பு ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு வந்து கொஞ்சம் பாருங்கள், நான் தோராயமாதான் போடுறேன். இது வாசத்துக்கு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சோம்பு வந்து கொஞ்சம் பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகி அப்படியே எண்ணெய் விடும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அந்த எண்ணெயில் வந்து கருவேப்பிலை பொறிஞ்சு ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். அதுக்கப்புறம் தான் மசாலாஸ் ஆட் பண்ணும். இது பாருங்கள், வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த எண்ணெயில் கருவேப்பிலை போடுங்க. அது எங்கள் கார்டன் வந்து எடுத்த கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு தான் போடுறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது ஜீரகத்தூள், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பெப்பர். இந்த கரம் மசாலா ஐட்டத்துலலாம் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிக்கூடாது, அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் போடும்போதே அப்படியே எண்ணெய் விடும். மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டை பண்ணணும். பாருங்கள் அப்படியே நல்லா வந்து சுருண்டு வரும். இந்த டைமில் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணுங்கள். கேப்சிகம் எப்போதும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா கேப்சிகம் லைட்டாக வேகணும், அதேமாதிரி க்ரன்ச்சியாக இருக்கணும். மஷ்ரூம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம் தண்ணி எப்போ ஆட் பண்ணணுன்ட்டு. தண்ணி இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இந்த மஷ்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் வந்து இந்த மசாலாவை நல்லா மஷ்ரூம் பிடிக்கணும், அதுக்கு நல்லா கிண்டி விடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. 2 டம்ளர் தான், இதில் ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மஷ்ரூம் வேகிறதுக்கு. இன்னும் கேப்சிகம் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் அப்படி கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு, ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம்னா நமக்கு வந்து ஃபியூல், அதாவது கேஸும் மிச்சமாகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் சுண்டாது, அப்படியே இந்த மசாலா வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். தட்டை போட்டு மூடிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க. கேப்சிகம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 to 3 மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கன்சிஸ்டன்சியில் வேணும்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு அப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறவங்க இன்னொரு தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி, மல்லித்தூள் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி,
வேக வச்சு கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துக்கலாம். இது பியூர் வெஜிடேரியனு, ஒரு செமி நான்வெஜ் டிஷ்ஷும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சு மஷ்ரூம் கிரேவி. இது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி இதில் இப்போ நம்ம வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கிங்க பாருங்கள். அந்த எக் அப்படியே ஸ்கிராம்பிள்ட் எக்காக வந்துடும் உங்களுக்கு. இது தனியாக நேயக்காக கொஞ்சம் எடுத்து போட்டு எக்கு போட்டு பண்ணியிருக்கிறோம். அப்படியே முட்டை வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கணும், அதுதான் டேஸ்ட்டு. நேயாக கொடுக்க போகிறோம். முடிஞ்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது எங்கள் அப்பா வந்து ஒன்று வந்து வெஜிடபிளோட ஒன்று முட்டை போட்டு நான் ரெண்டுத்தையும் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள், வெஜிடபிள் காளான் காளான் பீஸை எடுத்து ஃபஸ்ட்டு வெறும் காரெல்லாம் சாப்பிடலாம், அப்புறம் கேப்சிகமோட சாப்பிடலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இனி முட்டை கேப்சிகம் காளான் டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இது நல்லா இருக்கு சார், ரொம்ப சூப்பரா இருக்கு. யம்மி 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 திஸ் ஒன். உம்மா பா, தேங்க் யூ பா, லவ் யூ பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்ல சாரிட்டிக்காக பண்ற ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஆதரவு இல்லாம என்னால பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மறக்காம ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.